விளங்கி கொள்ளுங்க உலக வாழ்க்கைங்கிறது அஞ்சு விடயம் தான் உலக தவிர வேற என்னையாவது உலகத்தில் இருக்குதா சொல்லுங்க அனுபவிச்சவங்க இருக்கீங்க நீங்கள் எல்லாம் தாடி பழுத்தவங்க இருக்கீங்க மாஷா எல்லாம் அறுபது எழுபது வயசை தாண்டினவங்க இருக்கிறீங்க இதுல புத்திசாலிகளுக்கு மட்டும் உபதேசம் இருக்குது யாருக்கு உபதேசம் இருக்குது யாருக்கு புத்தி இருந்தால் உபதேசம் புத்தி இல்லாதவங்களுக்கு என்ன அதனால தான் இந்த உலகத்துக்கு அதிகமான நேரம் கொடுத்துடாது இரண்டாவது ஆயத் அல்லாஹ் சூரா என்ற சூறாவில் அல்லாஹ் சொல்கிறான் இன்னமமசனுல் ஹயா தி துனியா கமா இன் فاختلط به نبات الأرض مما, تأك... يأكل الناس والأنعام سورة يونس إرواتنا على هذا آية لا الله سل رأي أولغا من ندريما إنما مثل الحياة الدنيا أولغا والكيك أدارنا വാനത്തിലിന്ന് ഇറക്കിയ തന്നിയ പോലെ ഇതാ ഉദാഹരണം ഇത് മല തന്നിരിക്കുന്നതേ ഭൂമിയുടേ വിളനിലോട് സേർത് അതേമാതിരി സൂറ ക മാറി സൂറ യൂനുസത്തിനാലാവത് ആയത്തിലേ മല്ല உலகம் என்பது மல தண்ணி போல்trend ஆவது இடம் மூன்றாவது இடம் சூரத்துல் ஹதீத் 20வது ஆயத் இதில் அல்லாஹ் சொல்றான் யஅலமு அன்மல் ஹயத்துல் દુنيا

ஆறாவது விடயம் உண்டு இல்லை உலகத்துக்குள்ள நீங்கள் ஆதமலை சலாத்துடைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் உள்ள உலக வாழ்க்கையுடைய சுருக்கம் ஐந்து தான் என்னென்ன முதலாவது அல்ல சொல்கிறேன் லஇபுன் விளையாட்டு தொடங்கின அப்படி அல்ல நாங்கள் டீப்பாக யோசிக்கிறோம் உலகத்தை பெரிசா மண்டையில் போட்டுட்டு எத்தனை பேர் அலட்டிக்கிட்டாங்க தெரியுமா துனியாவை இந்த உலகம் அப்படி உலகம் அதுக்கு நடக்கும் செமினார்கள் மனுத்தியால் கணக்கு ஆனால் அல்லாஹ் முதல் முதலாக விளங்கப்படுத்தினது சுரா ஹதீதை பெரட்டி இப்படி ஒரு ஆய திருக்குதான்னு தேடி பாருங்கள் முதலாக சுரா ஹதீதுடே இருபதாவதா இதெல்லாம் பேசப்படுறது எங்கட எங்கள்ட வார்த்தைல இதெல்லாம் இதில் பொய்க்கான அணுவளவு இடம்பாடு கிடையாது இதை என்று நீங்கள் நினைச்சிங்கன்னா திரும்ப களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வரோம் அந்தளவுண்மையான விடயம் இதெல்லாம் இப்ப முதலாவது என்ன துனியாவுடைய வாழ்க்கை என்ன முதலாவது என்ன அஞ்சு ஐந்து விடயம் அதில் முதலாவது என்ன விளையாட்டு துனியாங்கிற விளையாட்டு தான் ரெண்டாவது என்னஹு மூன்றாவது என்ன அலங்காரம் வெளி பகட்டுகள் நான்காவது என்னாகூரும் பைனக்கும் ஒருவருக்கொருவர் உங்களுக்கு மத்தியில் பெருமடிக்கிறது தபாகூர்னு என்ன ஒத்தருக்கொத்தர் என்ன அவ்வளோ காசு இருக்குது என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது என்கிட்ட எத்தனை புள்ள இருக்குது என்கிட்ட இத்தனை ஊடு இருக்குது தபாகூர் இல்லாட்டி போதும் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் போதும் அந்த பெருமடிக்கிறது எந்த வாகனம் தெரியுமா நான் இந்த நாட்டில் வாழ்கிறேன்னு தெரியுமா என்கிட்ட பாஸ்போர்ட் தெரியுமா நான் எங்க இருக்கேன் ஐந்தாவது என்ன ஒத்த காசு வல்வங்களையும் பிள்ளைகளையும் கூட்டிக் கொள்றது இந்த ஐந்தை தவிர வேற என்னையாவது உலகத்தில் இருக்குதா சொல்லுங்க அனுபவிச்சவங்க இருக்கீங்க நீங்க எல்லாம் தாடி பழுத்தவங்க இருக்கீங்க மாஷா நாஷாலாம் அறுபது எழுபது வயசை தாண்டினவங்க இருக்கிறீங்க இந்த ஐந்த தவிர வேறென்னையாவது உலகத்துடைய ஒரு பொத்த ஒரு பேனையும் பேப்பரையும் தந்து நீ எழுத நினைச்சா முதலாவது என்ன லைம் விளையாட்டு இரண்டாவது என்ன லாஹு வீண் மூன்றாவது என்ன ஜீனா டெக்கரேஷன் அலங்காரம் எல்லாம் அலங்காரமாக இருக்கும் நான்காவது என்ன தபாகுர் ஒருத்தருக்கு ஃபஹுர் பெரும் அடிக்கிறது ஐந்தாவது என்ன தகாசுர் புள்ளையும் பணத்தையும் கூட்டிக் ஐந்தையும் சொல்லிட்டு அல்லா சொல்கிறேன் கமதலிஹை மழையை போல மழையொன்று பெய்து அஜபல் குஃபாரூ மழை பெய்ததோடு அப்படியே தாவரங்கள் எல்லாம் பச்சை பசுமையாக வருது இதை பார்த்து சந்தோஷப்படுறதா ஏன் இது ஒரு நாளைக்கு என்ன செய்யும் வைக்கோலாக மாறிடும் சந்தோஷப்பற்றப்படாது இந்த உலகம் இப்படி இருக்கும் என்று அல்லா எங்கேயும் சொல்லலை இது மூன்றாவது ஆயத் நான்காவது ஆயத் சூரத்து சுமர் இருபத்தி ஓராவது ஆயத் அல்லா ஒரு தடவை சொன்னாலே அது உருதிதான் இது நாலு தடவை அல்லாஹ் குர்வான்ல சொல்றது ஒவ்வொரு ஆயத்தா தேட மாட்டீங்க அதுக்காக தான் தேடிக்கொண்டுன்னு சொல்றேன் நாலாவது ஆயத் அல்லா சொல்கிறேன் الم تر ان الله انزل من السماء ماء فسلكه ينابيع في الارض ثم يخرج به زرعا مختلفا الوانه ثم يهيج فتراه مسفرا ثم يجعله حطاما إن في ذلك لذكرى لأولي الألباب سورة الزمر 21 وراوضة إذ لا الله إِنَّا سورة إيه هي بَاكَلْ يا نبي ألم تر أن الله أنزل من السماء ماء وأنا الله تَنِّي ران بَاكَلْ يا مالت بيت മഴ പോലും ഞാൻ ചെയ്യും ഭൂമിയിൽ എംപോ എംപോടെ എന്നെ അറബിലെ എമ്പു കൊണ്ട് ഊറൊണ്ടിരിക്കും സൗദി മദീന പാകത്തിൽ എമ്പോ എന്താ എന്നെ ഊട്ടുകൾ തന്നി ഊട്ടുകൾ അധികമായിരിക്കും അങ്ങ് അതാ എമ്പോ എമ്പൂടെ യനാബ നല്ല ഊറ്റുകൾ തണ്ണി ഊത്ത് മഴ പെയ്തോടെ ഉരുവാകുന്നു مختلفا الوانه பல நிறங்களுடைய விவசாயங்கள் வெளியாகுது தென்னை மரத்தை பாருங்கள் வேற கலர் நெல்லை பாருங்கள் வேற கலர் ஒவ்வொரு பூக்களை பாருங்கள் மஞ்ச கலர் சிவப்பு கலர் ஒவ்வொரு பழங்களை பாருங்கள் அப்பளை பாருங்கள் சிவப்பு ஒரேஞ்சை பாருங்கள் ஒரேஞ்ச் கலர் ஒவ்வொரு நிற நிறமான விவசாயங்கள்லாம் வெளியே வருது ஆனால் நிரந்தரம் வரைக்கும் அந்த மரங்கள் எல்லாம் இல்லை அப்படியே காஞ்சி மஞ்சளாயிரும் நீங்கள் பார்க்குறீங்க மஞ்சள் ஆயிரும் அதுபோல் எல்லாம் குப்பை குப்பையாத இல்லையா வைக்கொள்ளணும் மாடு சாப்பிடணும் இல்லை நெருப்பு வச்சு பற்ற வச்சு விட்டுருவாங்க குப்பை ஆயிடுச்சு எவ்வளோ பசுமையாக இருந்துச்சு குப்பையாயிட்டே யோசிக்கலையானாங்க சொல்றேன் இதில் புத்திசாலிகளுக்கு மட்டும் உபதேசம் இருக்குது யாருக்கு உபதேசம் இருக்குது யாருக்கு புத்தி இருந்தால் உபதேசம் புத்தி இல்லாதவங்களுக்கு என்ன அதனால தான் இந்த உலகத்துக்கு அதிகமான நேரம் கொடுத்துடாது உங்களோட பிள்ளைகளை உங்களோட குடும்பங்களை உலகத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடு அப்போ எதுக்கு கொடுக்கணும் அப்போ அடுத்த வாழ்க்கைக்கு பர்சஹ பர்சஹுடைய வாழ்க்கைக்குதே இதே என்ன நீங்கள் கண்ணை பொத்தினத்துலேருந்து கபர் இருந்து எழும்புற வரைக்கும் உள்ள வாழ்க்கைக்கு என்ன சொல்கிறது பர்சக் யார் உங்களுக்கு என்ன செய்ய போகிறா பர்சகுடைய வாழ்க்க முக்கியமான வாழ்க்கை சரி பர்சகுடைய வாழ்க்கை ரெண்டாவது மூணாவது என்ன வாழ்க்கை கியாமத் அதப்ப கபிருந்து எழுமினத்திலிருந்து சொருக்கம் போற வரைக்கும் உள்ள ஒரு வாழ்க்கை இருக்குது ஐம்பதுனாயிரம் வருஷம் இந்த வாழ்க்கை யார் இந்த ரெண்டு வாழ்க்கையை யார் பார்க்கறது இன்றைக்கு அதனால தான் புத்திசாலியல் உளுள் என்ன செய்வாங்க தெரியுமா உலகத்துக்கு நான் சம்பாதிச்சது இன்னைக்கு போதுமா இப்போ பருசகுக்கு சம்பாதிக்க தொடங்குவாங்க பருசகுக்கும் கியாமத்துக்கும் சம்பாதிப்பாங்க இவங்க தான் புத்திசாலியல் அவங்களோட பொறுமதியான பிள்ளை இந்த பிள்ளையை கொண்டு போய் நீங்கள் பிள்ளைக்கு வாழ்கிறதுக்கு போதும் பிள்ளைய ஆகிறத்தை சம்பாதிக்க சம்பாதிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட இருக்குது என்ன செய்ய போறீங்க அல்லா செல்வத்தை தந்திருக்கிறார் குரானை கொடுங்க மார்க்கத்தை கொடுங்க கொடுங்க இல்மை கொடுங்க புத்திசாலி அது விலங்கல்ல அல்லாஹ் பாதுகாக்கும் இந்த நாலு ஆயத் எத்தனை ஆயத்து இந்த நான்கு ஆயத்துடைய சுருக்கம் என்ன உலகம் என்பது எதை போல மலை தண்ணிய போல தண்ணி மலையில போய் பொழிது விவசாயம் வருது அப்படியா ஒரு நாள் இந்த உலகம் அழிஞ்சிடும் ஒரு நாள் இந்த உலகம் என்ன செஞ்சிடும் அல்லா சூர் ஆல இம்ரான் பதினாலாவது ஆயத்தில் சொல்கிறேன் செலவிடைய உங்களுக்கு விருப்பம்தான் விருப்பமாக்கப்பட்டிருக்குது அதுக்காக ஏமாந்துடாதீங்க